படத்துலேருந்து கிளிம் ஸ்டுடியோ விட்டுருக்கான்னு சொன்னாங்க. ஒருத்தருக்கு பர்த்டேங்காட்டி இந்த ஒரு கிளிம் ஸ்டுடியோ விட்டுருக்காங்க. ஏற்கனவே 4 மணிக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, சோனி மிசிக் கொடுத்துட்டான்னு சொன்னாங்க. சஞ்சய் குப்தாவோட இன்றைக்கி பர்த்டேன்னு சொன்னாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி தாசன் படத்தோட ரோலில் நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஒரு கழுகை காமிச்சதுக்கப்புறம் செம மாதம் நடந்து வர்றாருன்னு சொன்னாங்க. வெளியே பார்த்து நம்ம சஞ்சய் குப்தா கெட்டப்பே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாங்க. அப்புறம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக செம்ம மாதம் செம்ம கெத்தாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த கிளிம் ஸ்டுடியோ பார்த்தோன்னே செம்ம வைப்பாக தான் சொல்லணும். லியோ படம் எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குதுன்னு சொல்லாங்க. இவர் நம்ம தளபதிக்கு வில்லனாக வரும்போதே செம இதாக தான் இருக்குது கேட்கும் போதே. இப்போது இதோ கிளிம் ஸ்டுடியோவில் பார்க்கும்போது செம சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டே ஆண்டனி தாஸ் அப்படின்னு சொல்லி பேர்லேயே போட்டு பயங்கரமாக முடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே சஞ்சய் குப்தா அப்படின்னு சொல்லி உண்மையான பேரில் போட்டிருக்காங்க. அவர் சிகரெட் குடிச்சிட்டு திரும்புவார் பார்க்கணும், செம ஹைப்பு செம வைப் ஆகுதுன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த கிளிம் ஸ்டுடியோ ரொம்பவே பிடிச்சது. லியோ படத்துலேருந்து ஏதோ அப்டேட் கொடுப்பாங்களா கொடுப்பாங்க மாட்டாங்களான்னு சொல்லி சமயதாக இருந்துச்சு. ஆனால் இந்த அப்டேட்டை வந்து மறைமுகமாக கொடுத்து வேலோல் பண்ணிட்டாங்க. பேன் இந்தியன் முழுவதும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லா மொழியிலையும் டப்பிங் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதிலே வந்து பேரில் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. செம சூப்பராக வந்திருக்கு, இந்த கிளிம் ஸ்டுடியோ நீங்கள் பார்ட்டிங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த மாதிரி எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க இர்ஃபன் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.